அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் மொத்தம் 13 வினாடி வினா தொகுப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 4 வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 5ஆவது வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 5ஆவது வினாடி வினா தொகுப்பானது அளவைகள் பாடத்தில் 2ஆவது பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த வினாடி வினாவில் மொத்தம் 18 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் பகுதி ரோமன் லெட்டர் 1, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, திண்ம வடிவத்தின் பரிமாணங்கள் இவற்றில் எதை உள்ளடக்கியது? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திண்ம வடிவம் அப்படின்னாவே அது முப்பரிமாணம் அப்படின்னு அர்த்தம். இரு பரிமாண வடிவத்தில் நீளம் அகலம் மட்டும் இருக்கும், முப்பரிமாண வடிவத்தில் நீளம் அகலத்தோடு உயரமும் இருக்கும். நீளம் அகலம் அப்படிங்கிறது 2D வடிவம், நீளம் அகலம் உயரம் அப்படிங்கிறது தான் 3D வடிவம். ஆகவே ஆன்சர் நீளம் அகலம் உயரம், ஆப்ஷன் 4. கேள்வி எண் 2, கீழ்கண்டவற்றில் எது முப்பரிமாண வடிவம்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் ஐங்கோணம், 2ஆவது ஆப்ஷன் அருங்கோணம், 4ஆவது ஆப்ஷன் பலகோணம். இது மூன்றுமே தள வடிவங்கள். முக்கோண பிரமிடு அப்படிங்கிறது தான் முப்பரிமாண வடிவம். இதுதான் முக்கோண பிரமிடின் முப்பரிமாண வடிவம். ஆகவே ஆப்ஷன் 3. கேள்வி எண் 3, செவ்வக பிரமிட்டிற்கு உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் செவ்வக பிரமிட்டின் வடிவம். கேள்வி என்னென்னா, செவ்வக பிரமிட்டிற்கு உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை. இந்த முப்பரிமாண வடிவத்தில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். முதல்ல விளிம்பு அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இரண்டு முகங்களை இணைக்கும் கோடு விளிம்பு எனப்படும். இந்த செவ்வக பிரமிட்டில் இது ஒரு முகம், இது ஒரு முகம். இந்த இரண்டு முகங்களை இணைக்கும் கோடு தான் விளிம்பு. இப்போ எத்தனை விளிம்புகள் இருக்குன்னா 1, 2, 3, 4, அதே மாதிரி 5, 6, 7, 8 விளிம்புகள் இருக்குது. ஆன்சர் 8, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 4, கூம்பிற்கு எத்தனை உச்சிகள் உள்ளன? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கூம்பின் வடிவம். விளிம்புகளை இணைக்கும் ஒவ்வொரு மூலையும் உச்சி எனப்படும். கூம்பிற்கு இதுதான் உச்சி. கூம்பில் உள்ள உச்சிகளின் எண்ணிக்கை 1. ஆன்சர் 1, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 5, கோளத்தின் அமைப்பு. பந்தின் வடிவம் கோளம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்டையான பரப்பு. கோளத்தில் தட்டையான பரப்பே இருக்காது. கனசதுரம், கனசெவ்வகம் போன்ற வடிவங்களில் தட்டையான பரப்பு இருக்கும். அடுத்தது ஆப்ஷன் வளைந்த மேற்பரப்பு. இதில் வளைந்த மேற்பரப்பு மட்டும்தான் இருக்குது. ஆகவே இதுதான் ஆன்சர். 3ஆவது ஆப்ஷன் பாருங்கள், தட்டை மற்றும் வளைந்த மேற்பரப்பு. உருளை கூம்பில் தட்டை மற்றும் வளைந்த மேற்பரப்பு இருக்கும். அடுத்த ஆப்ஷன் 6, முகங்கள். ஒவ்வொரு முப்பரிமாணத்துக்கும் முகங்கள் இருக்கும். கனசதுரம், கனசெவ்வகம் போன்ற உருவத்துக்கு 6 முகங்கள் இருக்கும். ஆகவே ஆன்சர் வளைந்த மேற்பரப்பு, ஆப்ஷன் 2. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 2 பொறுத்துக. இதில் 6லிருந்து 10 வரையிலான 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 5லேயுமே முப்பரிமாண வடிவங்களின் பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான கூற்றினை நம்ம மேட்ச் பண்ணணும். 6, கனசெவ்வகம். கனசெவ்வகத்துக்கு சரியான கூற்று, அடுத்தடுத்த பக்கங்கள் சமமில்லை. ஏன்னா எதிரெதிர் பக்கங்கள் தான் சமமாக இருக்கும். ஆகவே இதுதான் 6க்கான ஆன்சர். கனசதுரம் எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். கனசதுரத்துக்கு இதுதான் ஆன்சர். உருளை அப்படிங்கிற முப்பரிமாண வடிவம் 2 தளங்களையும் மற்றும் ஒரு வளைந்த மேற்பரப்பினையும் பெற்றிருக்கும். இதுதான் உருளையின் முப்பரிமாண வடிவம். இந்த உருளையின் முப்பரிமாண வடிவத்தில் 2 தளங்கள் பாருங்கள், மேலே கீழேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு வளைந்த மேற்பரப்பு ஆனது இருக்கும். ஆகவே உருளைக்கான சரியான ஆப்ஷன் இதுதான். கேள்வி எண் 9, கூம்பு. கூம்பின் முப்பரிமாண வடிவம் இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு தளம் மற்றும் ஒரு வளைந்த மேற்பரப்பு. பாருங்கள், கீழே இருக்கிறது ஒரு தளம், மேலே உள்ளது வளைந்த மேற்பரப்பு. ஆகவே கூம்புக்கான சரியான கூற்று இதுதான். அடுத்தது கேள்வி எண் 10, கோளம். கோளத்துக்கு ஒரே ஒரு வளைந்த மேற்பரப்பு தான் இருக்கும். ஆகவே இதுதான் ஆன்சர். அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என கூறுக. இந்த பகுதியில் 4 கேள்விகளானது கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 11, ஒரு பன்முகத்திண்மம் 3 முகங்களை கொண்டிருக்கலாம். சரிதான். கோளமானது ஒரே ஒரு முகத்தையும், கூம்பு 2 முகத்தையும், உருளை 3 முகங்களையும் கொண்டிருக்கும். ஆகவே ஒரு பன்முகத்திண்மம் 3 முகங்களை கொண்டிருக்கலாம் என்பது சரி.
கேள்வி எண் 12. பிரமிட்டிற்கு முப்பரிமாண வெளியில் மூலைவிட்டங்கள் இல்லை. பிரமிடின் வடிவம் இப்படி தான் இருக்கும். இந்த பிரமிட்டிற்கு மூலைவிட்டங்கள் இல்லை, ஆகவே இந்த கூற்று சரி. 13. ஆய்லரின் சூத்திரம் எல்லா முப்பரிமாண வடிவங்களுக்கும் பொருந்தும். இந்த கூற்று தவறு. செக் பண்ணிக்கலாம். உருளை அப்படிங்கிற முப்பரிமாண வடிவத்தை எடுத்துக்குவோம். உருளையில் மேலேயும் கீழேயும் தட்டையான பரப்பும் ஒரு வளைந்த பரப்பும், மொத்தம் 3 முகங்கள் இருக்குது. ஆகவே உருளையின் ஃபேஸ் 3. உருளையில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை 1, 2. இந்த 2 முகங்களும் சந்திக்கிற இந்த கோடு தான் விளிம்புகள். ஆகவே இதில் 2 விளிம்புகள் இருக்குது, எட்ஜஸ் எண்ணிக்கை 2. உருளையில் உச்சிகளின் எண்ணிக்கையே கிடையாது, ஆகவே இது 0. வி வெர்டிசஸ் சம் 0. ஆய்லரின் ஃபார்முலா நமக்கு தெரியும், எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ சமம் 2. இந்த எஃப்பையும் வியையும் குட்டிக்கணும், 3 + 0 - 2. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 2 வரணும். 3 - 0 கூட்டினா 3 தான், 3 - 2 போயிடுச்சுன்னா 1 தான் கிடைக்கும். ஆகவே நாட் ஈக்குவல் 2. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆய்லரின் சூத்திரம் எல்லா முப்பரிமாண வடிவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற கூற்று தவறு. கேள்வியின் 14. ஒவ்வொரு திட வடிவத்திற்கும் தனித்துவமான வளை உள்ளது. நாம் புத்தகத்திலே படிச்சிருக்கோம், இந்த கூற்று சரி. ஒவ்வொரு முப்பரிமாண வடிவத்திற்கும் அதனுடைய வலையமைப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. உருளையின் வலையமைப்பு இதுதான். அதுபோல் ஒவ்வொரு வடிவத்திற்கும் வலையமைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒவ்வொரு திட வடிவத்திற்கும் தனித்துவமான வலை உள்ளது அப்படிங்கிற கூற்று சரி. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 4, சுருக்கமான விடை தருக. கேள்வியின் 15. வேறுபடுத்துக இரு பரிமாண வடிவம் 2D, முப்பரிமாண வடிவம் 3D. 2D அப்படின்னா 2-dimensional safe, 3D அப்படின்னா 3-dimensional safe. இரு பரிமாண வடிவத்தை நம்ம 2D அப்படின்னு சொல்லுவோம், முப்பரிமாண வடிவத்தை சுருக்கமாக 3D சொல்லுவோம். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்த்துடலாம். இரு பரிமாண வடிவம் அப்படிங்கிறது தள உருவம், முப்பரிமாண வடிவம் அப்படிங்கிறது திண்ம உருவம். 2D சேஃபில் நீளம் அகலம் ஆகிய இரு பரிமாணங்கள் தான் இருக்கும். ஆனால் 3D வடிவத்தில் நீளம் அகலத்தோடு உயரம் ஆகிய 3 பரிமாணங்களை கொண்டது. 2D சேப்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சதுரம் செவ்வகம். 3D சேப்ஸுக்கு கனசதுரம் கனசெவ்வகம். அடுத்தது கேள்வி எண் 16. கீழே கொடுக்கப்பட்ட திண்ம வடிவத்திற்கு ஆய்லர் சூத்திரத்தை சரிபார்க்க. இதுதான் திண்ம வடிவம், அதாவது முப்பரிமாண வடிவம். இதற்கு ஆய்லர் சூத்திரத்தை சரிபார்க்கணும். முதல்ல ஆய்லர் ஃபார்முலானா என்னென்னு பார்த்தரலாம். ஆய்லர் சூத்திரம் அப்படின்னா எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ சமம் 2. ஆய்லர் ஃபார்முலாவில் இருக்கிற எஃப் அப்படின்னா அதற்கு ஆங்கிலத்தில் ஃபேசஸ் அப்படின்னு அர்த்தம், தமிழில் முகம். வி அப்படின்னா வெர்டீசஸ், அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வி. வெர்டீசஸ் அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். இ அப்படின்னா எட்ஜஸ், எட்ஜஸ்க்கு தமிழில் விளிம்புன்னு அர்த்தம். திண்ம வடிவத்தில் உள்ள முகம், உச்சி, விளிம்பு ஆகியவற்றின் தொடர்பை குறிக்கிறது தான் இந்த ஆய்லர் சூத்திரம். அதாவது எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ சமம் 2 இருக்கும். கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த திண்ம வடிவத்தில் எத்தனை முகங்கள் இருக்குதுன்னு பார்த்தரலாம். இப்போ இது ஒரு முகம், இது ஒரு முகம், 2, 3. அதே போல் பின்னாடி 4, 5 இருக்கும். மேலே 1, 6, கீழே 1, 7. மொத்தம் முகங்களின் எண்ணிக்கை 7. 2 முகங்களை இணைக்கும் கோடு தான் விளிம்புன்னு அர்த்தம். விளிம்புகள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 2 முகங்களை இணைக்கின்ற கோடு விளிம்பு, 1, 2, 3, 4, 5. அதே போல் மேலே 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி கீழே 1, 5 இருக்கும், மொத்தம் 3, 5, 15. விளிம்புகளின் எண்ணிக்கை 15. உச்சி பார்க்கலாம், 1, 2, 3. இந்த 3 விளிம்புகள், இந்த 3 விளிம்புகளை இணைக்கின்ற இந்த மூலை தான் உச்சி. இப்போ எத்தனை உச்சிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி கீழேயும் 1, 5 இருக்கும், மொத்தம் 10 உச்சிகள் இருக்கும். இதனுடைய எண்ணிக்கையை ஆய்லர் ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எஃப் அப்படிங்கிறது 7. இப்போ 7 கூட்டல் வி வெர்டீசஸ் 10 மைனஸ் எட்ஜஸ் உடைய எண்ணிக்கை 15. இதை சால்வ் பண்ணால் 2 கிடைக்கணும், அதுதான் ஆய்லர் ஃபார்முலா.
ஏழு கூட்டல் பத்து பதினேழு, பதினேழு மைனஸ் பதினஞ்சு சமம் இரண்டு. பாருங்கள் பதினேழில் பதினஞ்சை கழிச்சிட்டா ரெண்டு தான் கிடைக்கும். ஆகவே இந்த திண்ம வடிவத்திற்கு ஆய்லர் சூத்திரம் சரிபார்க்கப்பட்டது. கேள்வி எண் பதினேழு, ஐசோமெட்ரிக் புள்ளித்தாளை பயன்படுத்தி முக்கோண பிரமிடு அதாவது நான்முகியை வரைக. இதுதான் ஐசோமெட்ரிக் புள்ளித்தாள். முக்கோண பிரமிடின் வடிவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் முக்கோண பிரமிடின் வடிவம். இதை நம்ம ஐசோமெட்ரிக் புள்ளித்தாளில் வரையணும். இந்த முக்கோண பிரமிடின் அடிப்பக்கத்திற்கு மூன்று அல்லது ஐந்து புள்ளிகளை இணைச்சிக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதையே நம்ம இணைச்சிக்குவோம். ஒரு புள்ளி விட்டு சென்டரில் நம்ம இதனுடைய உச்சியை இணைச்சிடலாம். மீண்டும் ஒரு புள்ளி விட்டு இதனுடைய உச்சி அடிப்பக்கத்தையும் இதையும் இணைச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஒன்று. இதுதான் முக்கோண பிரமிடு. அடுத்தது கேள்வி எண் பதினெட்டு, இந்த வினாடி வினா தொகுப்பில் இது தான் கடைசி கேள்வி. ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இவற்றின் மதிப்பை காண்க. ஒரு அட்டவணையானது கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் மூன்று திண்ம வடிவங்களின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கையானது கொடுத்துருக்காங்க. இந்த விடுபட்ட எக்ஸ் ஒய் இசட்டின் மதிப்பு ஆய்லரின் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். முகங்கள் இது ஆங்கிலத்தில் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம், அதனால் கேபிட்டல் எஃப் அப்படின்னு குறிச்சிக்கலாம். உச்சிகளை ஆங்கிலத்தில் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம், அதனால் இதை வீன்னு எடுத்துக்குவோம். விளிம்புகளை எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், அதனால் கேபிட்டல் இ. ஆய்லர் ஃபார்முலா நமக்கு தெரியும், எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ சமம் இரண்டாக இருக்கும். முதல் திண்ம வடிவத்தின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை, இந்த மூன்றையும் ஆய்லர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் அதனுடைய மதிப்பு இரண்டாக இருக்கும். அதிலிருந்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். எஃப் சமம் எக்ஸ், ஆகவே எக்ஸ். வி, வியினுடைய எண்ணிக்கை ஆறு கூட்டல் ஆறு, மைனஸ் இயின் எண்ணிக்கை பன்னெண்டு. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் ரெண்டுன்னு கிடைக்கணும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். சமக்குறிக்கு இடதுபுறமாக எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம், மைனஸ் பன்னெண்டு. சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது ப்ளஸ் பன்னெண்டாகவும் ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறாகவும் மாறிடும். ரெண்டு கூட்டல் பன்னெண்டு பதினாலு, பதினாலு மைனஸ் ஆறு, பதினாலில் ஆறு போயிடுச்சுன்னா எட்டு, ஆகவே எக்ஸின் மதிப்பு எட்டு. அதே போல் இரண்டாவது திண்ம வடிவத்தின் முகங்களின் எண்ணிக்கை ஐந்து, அப்போ எஃப் சமம் ஐந்து, ப்ளஸ் வியின் எண்ணிக்கை ஒய், மைனஸ் இயின் எண்ணிக்கை ஒன்பது. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் ரெண்டு கிடைக்கணும். நமக்கு ஒய்யின் மதிப்பு தான் வேணும். ஒய்யை மட்டும் சமக்குறிக்கு இடதுபுறமாக வச்சுக்கலாம், மீதி நம்பர்ஸ் எல்லாம் சமக்குறிக்கு வலதுபுறமாக அனுப்பிடலாம். ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சாயிரும், மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பதாயிரும். இது ப்ளஸ் ரெண்டு, இது ப்ளஸ் ஒன்பது, மொத்தம் பதினொன்று. பதினொன்றில் அஞ்சு போயிடுச்சுன்னா ஆறு, ஆகவே ஒய் சமம் ஆறு. மூன்றாவது திண்ம வடிவத்துக்கு சால்வ் பண்ணிடலாம். எஃப்இன் எண்ணிக்கை இருபது, ஆகவே இருபது கூட்டல் வி சமம் பன்னெண்டு, மைனஸ் இ சமம் இசட்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் ரெண்டு கிடைக்கணும். நமக்கு இசட்டின் மதிப்பு தான் வேணும். இசட்டை மைனஸ் இசட்ன்றதுனால சமக்குறிக்கு வலதுபுறமாக அனுப்பிடலாம், ப்ளஸ் இசட் ஆயிரும். இங்கே இருபது கூட்டல் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு, ப்ளஸ் ரெண்டு சமக்குறிக்கு இடதுபுறமாக வரும்போது மைனஸ் ரெண்டாயிரும், முப்பத்தி ரெண்டில் முப்பது போயிடுச்சுன்னா முப்பது, ஆகவே இசட் சமம் முப்பது. எக்ஸின் மதிப்பு எட்டு, ஒய்யின் மதிப்பு ஆறு, இசட்டின் மதிப்பு முப்பது. ஆறாவது வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த வினாடி வினா தொகுப்புகளின் விளக்கங்களில் உங்களுக்கு கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.